ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் டெனில் பேக்ரவுண்டில் வந்து நிறையா அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது. ஸோ அது ரன் ஆகுறதுனால உங்களுக்கு தேவையில்லாமல் இன்டர்நெட் யூசேஜ் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு தெரியாமலே வந்து டேட்டா வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அது எப்படி வந்து பேக்ரவுண்டு அப்ளிகேஷன்லாம் வந்து வந்து டிசேபிள் பண்ணுறது, எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். விண்டோஸ் 10 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ், மணி, எக்ஸ்பாக்ஸ், மூவிஸ் இந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணுறப்ப இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிடும். இந்த நியூஸ், மணி இதெல்லாம் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இது அப்டேட் ஆகிறதுனால உங்களுக்கு தெரியாமலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத டேட்டாஸ் வந்து இதில் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாமலே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகி இது வந்து தேவையில்லாத இன்டர்நெட் யூசேஜ் வந்து அதிகமாகும், இன்டர்நெட் வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டிசேபிள். ஸோ அது வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்ல போயிட்டு செட்டிங்ஸ் போங்க. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா சைடில் வந்து நிறையா டேப் இருக்கும், அதில் வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து ஆனில் இருக்குது. அலாரம் கிளாக், காலண்டர், கான்டாக்ட் சப்போர்ட், மேப், மைக்ரோசாஃப்ட் எஜ், மியூசிக், ஒன் நோட், ஃபோன் கம்பேஷன், ஃபோட்டோஸ், ஸ்டோர், எக்ஸ்பாக்ஸ் இதெல்லாமே ஆனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆகிடும். ஸோ இது வேண்டாம், பேக்ரவுண்டில் ரன் ஆக வேணாம்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எது வேண்டாம் விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதனால் வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் இன்டர்நெட் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசன்க்காக தான். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்டர்நெட் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நீங்கள் என்ன ப்ரௌஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும் வந்து அந்த இன்டர்நெட் மட்டும்தான் வந்து யூஸ் ஆகும், மற்றபடி வந்து எக்ஸ்ட்ரா இன்டர்நெட் எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.